வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள். அங்கீகாரம் பெறாத கட்டிடத்தை சென்னை மாநகராட்சி இடிப்பதாக அறிவிப்பு. கால அவகாசம் கேட்டு வியாபாரிகள் கோரிக்கை மனு. விரிவான செய்திகள். சென்னை மணலி விரைவு சாலையில் உள்ள கட்டிடம் ஒன்றை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அங்கீகாரம் இல்லாததால் உடனே இடிக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் இருந்து வியாபாரம் செய்யும் 20க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திருவற்றியூர் பொது வர்த்தக சங்கத்தினர் மூலமாக கால அவகாசம் கேட்டு கோரிக்கை மனுவை சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலக அதிகாரிகளை சந்தித்து வழங்கினர். கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மண்டல அதிகாரிகள் இந்த மனு தொடர்பாக முறையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள், நாங்கள் காலம் காலமாக முறையாக வாடகை கொடுத்து வியாபாரம் செய்து வருகிறோம். திடீரென்று சென்னை மாநகராட்சியின் அங்கீகாரம் இல்லாத கட்டிட இடிப்பு அறிவிப்பை தொடர்ந்து அதிகாரியிடம் கால அவகாசம் கேட்டு கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளோம் என்றும், இந்த கடைக்காக முன் தொகையாக பல லட்சங்கள் கொடுத்து உள்ளோம், அதை திரும்ப பெறுவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றும், இந்த கட்டிடத்தை உடனே இடித்துவிட்டால் எங்களுடைய முன்தொகை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்காமல் போகும் என்றும், ஏற்கனவே கொரோனா காலத்திலிருந்து தற்போது வரை வியாபாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எனவே அதிகாரிகள் முறையாக எங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். கொஞ்சம் ரொம்ப கோஸ் அடிக்க